வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு, திருவண்ணாமலை ஜோதிடர் ஆனந்தாழ்வாரின் அன்பான வணக்கம். இன்றைய நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பிரதோஷம். சார், பிரதோஷத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க, நாங்களும் போய் பிரதோஷத்தில் கலந்துக்கிறோம், நந்தியம்பெருமானுக்கு விஷயங்கள்லாம் பார்க்குறோம், நிறைய தொலைக்காட்சியில் லைவ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பிரத்யோகமாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா, பிரதோஷம் சைவத்துக்கு மட்டுமல்ல வைணவத்துக்கும் உள்ளது, அதை காலப்போக்கில் நம்ம மறந்துட்டோம். சைவமும் வைணமும் ஒன்று தான் என்றாலும் கூட வைஷ்ணவத்தில் பிரதோஷம் எப்படி சிறப்பு பெற்றது, எதற்காக அந்த வைஷ்ணவ பிரதோஷத்தை நம்ம பயன்படுத்துகிறோம், வைஷ்ணவ பிரதோஷத்தினால என்னென்ன நன்மைகள் நம் வீட்டுக்கு அப்புறம் நமக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிரகாரநாதன் அவன் பக்தனாக இருக்கக்கூடியவன் பெருமாளுக்கு அவனை காப்பாற்றுறதுக்காக தூணிலிருந்து பிறப்பார். அதனால தான் பெருமாளுக்கு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த ஆகாத வேலை கூடாத வேலையில் பிறக்கக்கூடிய மசண்டை அப்படின்னா 6 மணி, நாலரை அப்படின்னா அது ஆகாத வேலை, அதாவது ஒரு பொழுதுக்கும் மதிய பொழுதுக்கும் இரவு பொழுதுக்கும் அந்தி சாயக்கூடிய பொழுது வந்து ஆகாத வேலை அப்படின்னா, அதாவது ஆகாத வேலைனா சூரியன் மறைவு ஆகக்கூடிய காலத்தை தொடங்கக்கூடிய வேலையில் தூணிலிருந்து வெளிப்பட்டதால் பிறருடைய தோஷத்தை போக்குவதால் பிறருக்கு உதவுவதற்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் அன்றைய தினம் தூணிலிருந்து பெருமாள் வந்தான் அப்படிங்கிற உணர்த்துறது தான் இந்த பிரதோஷம். இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு பிரதானமாக வைஷ்ணவத்தில் நரசிம்மர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது சொல்லுவாங்க. வீட்டில் வந்து நரசிம்மர் படம், ஆஞ்சநேயர் படம், அகோர உகார காளி படமும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நரசிம்மரை வீட்டில் இல்லாட்டினாலும் நரசிம்மரை எண்ணி நம்ம வழிபாடு பண்ணுறது. என்ன மாதிரி வழிபாடு பண்ணுறது? கோயிலுக்கு போனால் அபிஷேகம் இதெல்லாம் நடக்கும். நரசிம்மரை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, டைமண்ட் கழுக்கல்ல வைத்து பானக்கம் வரைத்து, இந்த டைமண்ட் கருக்கத்தையும் இந்த பானக்கத்தையும் பஞ்சபாத்திரம் சொல்லக்கூடிய அந்த உத்தரணி பஞ்சபாத்திரம் உத்தரணியில் சுத்தமான ஜலம் வச்சு சாம்பிராணி போட்டு, உங்கள் வீட்டில் சாதாரண பெருமாள் படம் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த பிரதோஷ காலத்தில் 4 to 6 1 அதிகபட்சம் 6:20 நெய்வேதானம் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டுக்கு நரசிம்மர் வந்துடுவார். இந்த நரசிம்மர் வந்தால் யம பயம் நீங்கும். வாழ்க்கையில் ஜாதகத்தில் கண்டம் இருக்குது, எல்லா நேரமும் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த கண்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பயம், வீட்டில் பில்லி சூனியம் ஏவல், இப்போலாம் வந்து பில்லி சூனியம் ஏவல்னு அது கிடையாது, ஏன்னா பேய்களும் பிசாசுகளும் நம்மை பார்த்து பயப்படக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன பாதிக்கும் அப்படின்னா, கந்திஸ்தி ஒவ்வாமை, கண்ணெரிச்சல், பொறாமை, ஐயோ இப்படி இருக்கிறானே இப்படி வீடு கட்டிட்டானேன்னு சொல்கிறார். அந்த கந்திஸ்தினால் பாதிக்கப்படுறோம் இல்லையா, அந்த கந்திஸ்தி கண்ணெரிச்சல் இந்த ஓவாமை இதுகளெல்லாம் இந்த நரசிம்மரோட பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் முற்றிலும் நீங்கிடும். திஸ்தி இல்லாத ஒரு அமைப்பை ஏற்பாடு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம் பிரதோஷம். வைஷ்ணவ பிரதோஷமும் எப்படி சைவத்தில் சிறந்ததோ அந்த மாதிரி இந்த வைஷ்ணவ பிரதோஷம் இருக்கும். குறிப்பாக கிராமத்தில் 8 போர், என் வீட்டுக்கு எதிர்த்தப்பில் 8 போரில் இருக்கிறாங்க, அதனால் ஆகலைன்னு நம்மளுடைய நேரங்காலத்துக்கு பிறரை குறை சொல்லி கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய நேரங்களில் சரியாக இருந்தாலே அல்லது தெய்வ அருள் இருந்தாலே ஜாதகத்தை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, எல்லோரும் இந்த இல்லற வாழ்க்கையும் இந்த லோகத்திலையும் வெற்றி பெற்று உய்வு அடைய வேணும் அப்படிங்கிறது தான் எம்பெருமான படைத்தான். அதில் சென்ற ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மா பலனை அனுபவிச்சுட்ருக்குறோம். அந்த கர்மா பலன் கூட கம்மியாக இருந்தால் கூட கந்திஸ்தி பொறாமை கண்ணெரிச்சல் போன்ற அந்த கடுமையான பார்வையெல்லாம் பாதிக்கப்பட்டு மனம் வேதப்படைஞ்சு நம்மளும் தகாத வார்த்தைகள் பேசி ஆபத்துகளையும் அபங்கத்தையும் ஏற்படுத்தி நம்மளும் ஒரு பாவி ஆகிறோம். அதை தடுக்கிறது, அதனால தான் நான் முன்னே சொன்னேன், வீட்டுக்கு இருக்கக்கூடிய தீங்கை நீக்கக்கூடிய ஆற்றல் நரசிம்மருக்கு உண்டு என்று. அப்படிப்பட்ட இந்த பிரதோஷ காலத்தில் நரசிம்மர் வழிபாடு பண்ணி அந்த பானகத்தை தானும் பிறருக்கும் கொடுக்கறது சிறப்பு. கூடுதல் அம்சமாக அந்த டைமண்ட் கருக்கண்டை நித்தமும் காலையும் மாலையும் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தால் படிப்பு உயரும், நல்ல பேச்சுகள் வரும், தீயவர் சேர்க்கை ஏற்படாது,
ஒரு வயசுக்கு வரக்கூடிய பெண் கால் தள்ளி கொண்டே போது காலத்திலே வயசுக்கு வரவில்லை என்றால் இந்த நரசிம்ம பிரசாதத்தை அதிகாலையில் வெறும் வயிற்றில் இரண்டு டைமண்ட் கற்களை சாப்பிடும் பொழுது சரியான நேரத்தில் பூ பொய்வாள் அப்படிங்கிறதும் இந்த பிரதோஷ காலத்தினுடைய மகிமை. அடுத்ததாக பெண்களுக்கு பல்வேறுமான தொந்தரவுகள் இருக்கும், இடுப்பு கைகால் வலிகள், மயக்க நிலை, யூட்ரிஷ் ப்ராப்ளம், இப்படி பல்வேறு குறை இருக்கிறவர்கள் இந்த பானகத்தை மகா நரசிம்மரை வணங்கி அவரை நமஸ்காரம் பண்ணி ஒரு வீட்டில் ஒரு பெரிய தெய்வம் வருது அப்படின்னா அதுக்கு முக்காலின்னு சொல்லக்கூடிய முக்காலி போட்டு அதில் தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி முடிந்தால் சுண்டலையும் சேர்த்து கொண்டு வாழைப்பழத்தை நிறைய நிவேதனம் பண்ணி நரசிம்மரை முறையான முறையில் வழங்கினால் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் நிவர்த்தியாகும். ஏன் இதை குறிப்பிட்டு பெண்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா ஆண்களுக்கும் இது பொருந்தும் என்றாலும் கூட பெண்கள் ஒரு சில பூஜைகளை கோயிலுக்கு போனோமா சாமி மட்டுமா அபிஷேகம் நடக்கிற முடிக்க பிறருடைய கதையை பேசுவது பிற வாழ்க்கையை பேசுவது தவறு. நமக்காக கடவுள் எடுத்து நம்ம தோஷத்தை நீக்குவதற்காக எடுக்கக்கூடிய கோலம்தான் பிரதோஷம். அதை நம்ம முறையாக ஆலயத்துக்கு சென்று வழிபடுறதும் செல்ல முடியாதவர்கள் வீடே கோயிலும் சொல்லப்பட்டக்கூடிய நம்ம ஆற்றுல நம்ம வீட்டில் அம்சமான நிலையில் நான் மேற்கொண்டு சொன்ன மாதிரி வழிபடப்பட்டால் நோய்கள் நிவர்த்தியாகும். இதற்கு என்ன சாத்தியம் அப்படின்னா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை சொன்னாலே யம பயம் போயிடும் அப்படிம்பாங்க. யம பயம் எதில் வரான், யமன் வந்து நோய் நொடி மூலியமாக ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் நரசிம்மருக்கு உண்டு. சிம்மா அப்படின்னு பேர் அது. இன்றைக்கி கூட ஸ்ரீரங்க பெருமாளை நம்ம மௌனி அவலதாரத்தை பார்த்துருப்போம், சிம்ம வாகனத்தில் பார்த்துருப்போம், குதிரை வாகனத்தில் பார்த்துருப்போம். ஆனால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த ரத்தனங்கி உறுத்தி கொண்டு பெருமாள் வரும்பொழுது சிங்கப்பிரபு சிங்கப்பிரபு என்று சொல்வதை ஆலயத்துக்கு செல்லும் பொழுது எல்லோரும் பார்த்துருக்கலாம். அப்பேற்பட்ட அரங்கநாதன் ரெங்கநாதன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தம்மா என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு முன் பின்னொரு காலத்தில் தொண்டக்குழி அடைச்சிக்குமா நாக்கு துடித்து கொண்டு இருக்குமா இந்த உயிராகப்பட்டது தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் எழுத்து கொண்டு இருக்குமா. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா இந்த கலியுகத்தில் என்ன பாவம் பண்ணணும் தெரிஞ்சோ தெரியாமல் எல்லாத்துக்கும் மோசம் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டியை விட்டுட்டு போகிறேன் என் பிள்ளைகளை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற காலத்தில் யாரை சொல்லணும் யாரை பற்றணும் அப்படின்னா அரங்கத்ராமன் சொல்லக்கூடிய பெருமாளை வழிபடுத்தணுமா. ஒரு கால் அந்த நாக்கு ஒத்து வராது, அந்த உயிர் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த குழியில் சொல்லுவாங்க தொண்ட குழியில் வந்து தவிக்கும் பொழுது ஓம் நமோ நாராயணா அல்லது சிங்க பிரபு அல்லது என் சிம்மா நரசிம்மான்னு சொல்ல வராதான். அதனால தான் ஒரு ஆழ்வார் சொல்லி வச்சான்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அப்போதைக்குன்னா அந்த பொழுது வரும் பொழுது என்னால் சொல்ல முடியாது நீ என் அழகு நல்லவா நீ என் அரங்க நல்லவா உனக்காக நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தம்மா நான் அரங்கத்தனமாக இருப்பேன் என்னால் பேச முடியாது அதனால் நீ அரங்கத்தம்மா என்னை ஆட்கொள்வாயின்னு சொல்லி வச்ச அந்த அரங்கத்தம்மனுடைய பேர் சிங்கப்பிரபு 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 என்று சொல்லக்கூடிய நரசிம்ம அவதாரம். அந்த வைஷ்ணவ பிரதோஷம் கந்திஸ்தி ஏவர்களை நீக்கும். மேற்கொண்டதில்லை இதில் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பழம் வைக்கிறது, பிரசாதம் போடுறது, வஸ்திரங்கள் சாஸ்திரம் பண்ணுறது, பிறரை அழைத்து பாடுவது, முடிந்தால் நாம் அவருடைய பஜனை சொல்வது, நரசிம்மவந்தனம் சொல்வது, இதெல்லாம் அவளுடைய விருப்பம் என்று சொல்லி வைஷ்ணவ பிரதோஷமும் நம்ம வீட்டை பாதுகாக்கும், நமக்கு நல் ஒழுக்கத்தையும் பயமற்ற வாழ்க்கையும் கொடுக்கும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போணம் குரப்பினரிடமே தி ஆனந்த் அல்வார். வணக்கம்.